ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற கீ மாய்ஸ்சரைசர் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால மட்டும் இல்லைங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க. அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பசுமாட்டு நெய்யே இல்ல நாட்டு மாட்டு நெய்யே, உங்க வீட்டுல உள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப நல்லது. வீட்டுல செஞ்சு வச்சது அதை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க நெய். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி 2 பாத்திரம் எடுத்து நீங்க இதை இந்த மாதிரி தேய்க்கணும். தண்ணி ஊத்திட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து வெளியில வரும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நீங்க அந்த தண்ணியை வந்து மாத்தி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து 100 டைம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி ஊத்தணும், தேய்க்கணும், அப்புறம் அந்த தண்ணி வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இது மாதிரி ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல ஊத்திடணும். மறுபடியும் 2 டிராப் தண்ணி புது தனியா ஊத்தணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்க்கணும் அப்படின்னு பார்த்து 100 டைம் இது மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கிடைச்சிரும். இதுக்கு வந்து செம்பு பாத்திரம் ரெண்டுமே, இந்த 2 செம்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நெய் ஊத்தி தேய்க்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் உள்ள ஊத்துறதுக்கு ஒரு பாத்திரம், இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா செம்புல தேய்ச்சா அது ரொம்ப நல்ல சூப்பரான எஃபெக்ட் இருக்குங்க. நீங்க இல்லாதவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரமே இருந்தா போதும், நீங்க எடுத்து தேய்ச்சிட்டு ஒரு 100 டைம் தேய்ச்ச உடனே உங்களோட மாய்ஸ்சரைசர் வந்து சூப்பரா ரெடி ஆயிருங்க. அதை வந்து நீங்க சேவ் பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து சேவ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது வெளியில வச்சா நம்ம எந்த ஒரு இதுவுமே கலக்கலைல, அதனால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பாக்குறேன். சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க. நான் ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு இந்த சைடு அப்ளை பண்ணாத ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த 2 சைடுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சுங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல ராஜா ராணிகள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இயற்கையான மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் இது கூட நீங்க கொஞ்சம் வாசனையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த வாசனை திரவியங்கள் எதுவும் சேர்க்கலாம். ஆனா வந்து இதை எதுவுமே சேர்க்காம சேர்க்கறத ரொம்ப நல்லது. இதை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும் போது நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி மற்ற நேரம் நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் நெய் வாசனை வெண்ணெய் வாசனை மாதிரி அடிக்கும். அதனால நீங்க நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. ஆனா இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஃபேஸா இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணா மறுபடியும் ஆயில் வந்து வெளியில நல்லா வரும். அதனால ஆயில் ஃபேஸா இருக்கிறவங்க நீங்க யூஸ் பண்றத தவிர்த்துக்கலாம். அப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ரொம்ப அதிகமா போடாம ஒரு சின்னதா ஒரு டிராப் மட்டும் வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நைட்டு நீங்க கடலை மாவு இதாவது போட்டு அந்த மாதிரி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆயில் ஃபேஸுக்கு கொஞ்சம் நல்லா கேக்குங்க. கடலை மாவு இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆயில் இருக்காது. நீங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான க்ளோ இருக்குதுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த வித கெமிக்கலோ எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. இது வந்து அப்படியே நேச்சுரலானது. அதனால நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க குழந்தைங்களுக்கு கை கால் முகம் எல்லா பக்கமும் தேய்க்கலாங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு. நீங்க அந்த இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.